டே குண்டு பையன், எப்படிரா இருக்க? நல்லா இருக்கியா? ஏய் நந்து, நான் நல்லா இருக்கேன்டா. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. டே குமார, ஏன்டா போய் சொல்ற? போன ரவுடி ஸ்டூடெண்ட் எபிசோட்ல தானே பார்த்தோம். டே அது கேட்கலடா, இந்த கிளாஸ்ல பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு கேட்டேன்டா. ஆமாண்டா ஆமாண்டா, லீவ் விட்டுருந்தாங்களா? நேத்து வந்த நீ ஏன்டா நேத்து வரல குண்டு பையன்? டேய் நந்து, நேத்து எனக்கு உடம்பு சரியில்லடா அப்படின்னு சொல்லிட்டு லீவ் போட்டியா? இல்லடா, உண்மையில உடம்பு சரியில்லடா எனக்கு. அப்படியா? ஒரு லீவ் லெட்டர் கூட காணோம். டேய் லீவ் லெட்டர் எழுது இங்கிலீஷ்ல எழுதணுமா? எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுடா. டேய் விடுமுறை விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல எழுதலாமாடா? டேய் சாருக்கு தான் தமிழ்ல எழுதுனா பிடிக்காத, இங்கிலீஷ் சாருக்கிட்ட இங்கிலீஷ்ல தானே எழுதி கொடுக்கணும். ஓ ஆமாவா, நான் எப்பவுமே தமிழ் சாருக்கிட்ட தான்ப்பா கொடுப்பேன். இடறா நந்து, நீயும் மாட்டுவ. நீ இருக்குதுரா உனக்கு இங்கிலீஷ் சாருக்கிட்ட? டே டே குமார, டே இந்த மாதிரிலாம் போட்டு கொடுக்காதரா, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸுடா. ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி நஞ்சை தொட்டுட்டா? சரி போனா போடணும். இன்னைக்கு பிரேக் பீரியடில் எனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி தரு. ஆ சாக்லேட் தானே, நான் வாங்கி தரேன்டா. 50 ரூபாய் சாக்லேட்டு. 50 ரூபாய் சாக்லேட்டா? டே அவ்வளோ காசு என்கிட்ட இல்லைடா குமார். அப்போ நான் சாருக்கிட்ட சொல்லுவேன். டே 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 வாங்கி கொடுக்க முடியுமா? முடியாதா? டே குஞ்சு பையா, வாங்கி கொடுக்கலன்னா என்னடா பண்ணுவேன்? நீ என்ன பெரிய ஃபைட்டரா? நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஃபைட்டர் கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா.